வணக்கம், இது சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 3 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் சந்திக்கும் இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் பாகிஸ்தான் ரேஞ்சர்கள் படை. இந்திய போர் டாங்கிகளில் பயன்படுத்தப்படவுள்ள கவசத்தை ஊடுருவி பார்க்கும் தொழில்நுட்பம். சீன தலைநகரில் ஒன்று கூடும் பாகிஸ்தான் மற்றும் ரஷ்ய அதிபர்கள். கடலில் வீழ்ந்த F-35 ரக விமானம், அமெரிக்கா மீட்பதற்கு முன்னர் தூக்குவதற்கு சீனா திட்டம். கூட்டு ராணுவ ஒத்துழைப்பு கூட்டத்தை நடத்தவுள்ள ஓமன் மற்றும் இந்தியா. 3 வருடங்களுக்கு பின் இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் பாகிஸ்தான் ரேஞ்சர்கள் ஆகிய இரு எல்லை காவல் படைகளும் செக்டார் கமாண்டர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தையை ஆரம்பித்துள்ளன. பாகிஸ்தான் ரேஞ்சர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க 2 சந்திப்புகள் இடம்பெற்றுள்ளது. முதலாவது சந்திப்பு கடந்த ஆண்டு ஜூலை 24 அன்றும், இறுதி சந்திப்பு இந்த ஆண்டு ஜனவரி 5 அன்றும் இடம்பெற்றுள்ளது. இந்திய எல்லை பாதுகாப்பு படையின் சார்பாக ஒரு DIG அந்தஸ்து அதிகாரியும், பாகிஸ்தான் ரேஞ்சர்கள் சார்பில் ஒரு பிரிகேடியர் அந்தஸ்து அதிகாரியும் பேச்சுவார்த்தையில் பங்கெடுப்பர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2018 ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்னர் தற்போதுதான் செக்டார் கமாண்டர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை இடம்பெறுகிறது. 2017க்கு பின்னர் 2 படைகளின் தலைமை அதிகாரிகளும் இதுவரை சந்தித்துக் கொள்ளவில்லை என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. மும்பையை மையமாக கொண்டு இயங்கி வரும் அஜ்னா லென்ஸ் எனும் தனியார் பாதுகாப்புத்துறை நிறுவனம் டாங்கி கவசத்தை ஊடுருவி பார்க்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது. அஜ்னா ஈசாஸ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த அமைப்பானது 360 டிகிரி கோணத்திலும், வீரர்கள் டாங்கியை விட்டு வெளியே வராமலும் இரவிலும் பகலிலும் வெளியே நடப்பதை கண்காணிக்க உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அதிக திறன் வாய்ந்த இரவு மற்றும் பகலில் படம் பிடிக்கும் கேமராக்களை பயன்படுத்தி வெளியே நடப்பதை டாங்கியின் உட்புறம் இருந்து கொண்டே சுற்றிலும் அவதானி முடியும். அஜ்னா லென்ஸ் நிறுவனம் இது பற்றி வெளியிட்டுள்ள தகவலின்படி, இந்த அஜ்னா ஈசாஸ் அமைப்பின் சோதனைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாகவும், விரைவில் இவை இந்திய டாங்கிகளில் பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இடம்பெறவுள்ள பனிக்கால ஒலிம்பிக்கின் ஆரம்ப விழாவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியை வாய்ப்பாக கொண்டு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திக்க இருந்ததாகவும், ஆனால் அந்த திட்டம் சாத்தியமாகவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கான காரணம், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மேற்குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் எந்த நாட்டு தலைவரையும் சந்திக்கப் போவதில்லை என கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமித்ரி போஸ்கோவ் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த திங்களன்று தென் சீன கடற்பகுதியில் அமெரிக்க கடற்படையின் கார்ல் வின்சன் ரக விமானம் தாங்கி கப்பல் ஒன்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தது. அப்போது கப்பலில் தரையிறங்க வந்த F-35C ரக விமானம் ஓடுபாதையில் இருந்து விலகி கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகி மூழ்கியது. விமானி பத்திரமாக தப்பித்திருந்த நிலையில் 7 வீரர்கள் காயமடைந்திருந்தனர். இந்த நிலையில் அமெரிக்க கடற்படை சீனா அந்த விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்னர் மீட்டுவிட முண்டியடிப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளது. இதற்கான காரணம் அதிநவீன 5ஆம் தலைமுறை தொழில்நுட்பமாகும். சீனா அமெரிக்க விமானத்தில் ஆர்வம் இல்லை என்று தெரிவித்தாலும் அமெரிக்கா அதனை நம்ப தயாராக இல்லை. இந்த விமானத்தில் உள்ள தொழில்நுட்ப ரகசியங்களை சீனா நிச்சயம் அறிந்து கொள்வதற்கு முண்டியடிக்கும் என நம்புகின்றது. ஆனால் இதனை மீட்பது கடினம். 10 நாட்களில் கருப்பு பட்டியின் மின்கலம் காலியாகிவிடும். அதன் பின்னர் எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. மேலும் கடலில் இருந்து பலூன்கள் மூலம் இதனை உயர்த்த வேண்டியிருக்கும். விமானத்தின் உடல் நொறுங்கி தனித்தனியாக கிடந்தால் அதுவும் மீட்பு பணிகளை மிகவும் கடினமாக்கிவிடும். இறுதியாக நீரடிகணையை ஏவி அதனை தாக்கி அழிப்பதுவே இறுதி வழியாக காணப்படும். கடந்த 2011ஆம் ஆண்டு ஒசாமா பின் லேடனை அமெரிக்க கடற்படை சீல்கள் வேட்டையாடிய போது விபத்துக்குள்ளான அமெரிக்க ஸ்டெல்த் ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் வழியாக சீனாவிடம் சிக்கி அதன் ரகசியங்கள் சீனாவினால் எடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 3 வருட இடைவெளிக்கு பின்னர் இந்தியா மற்றும் ஓமன் ஆகிய நாடுகள் கூட்டு ராணுவ ஒத்துழைப்பு கூட்டத்தை இந்திய தலைநகர் டெல்லியில் நடத்தியுள்ளன. இதற்காக ஓமன் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பொதுச் செயலர் முகமது நாசர் அல் சாபி தலைமையிலான குழு கடந்த சனிக்கிழமை இந்தியா வந்துள்ளது. ஓமன் சார்பில் முகமது நாசர் அல் சாபி மற்றும் இந்தியா சார்பில் பாதுகாப்புத்துறை செயலாளர் அஜய்குமார் ஆகியோர் இதில் தலைமை இடத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த கூட்டம் இந்தியா மற்றும் ஓமன் இடையே பாதுகாப்பு துறையில் அதிகபட்ச ஒத்துழைப்பை உறுதிப்படுத்துகிறது. இதன் காரணமாக அடுத்த சில மாதங்களில்
மேலும் பல முக்கிய சந்திப்புகள் இடம்பெறலாம் என கூறப்படுகிறது. மேலும் அல் சாபி இந்திய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் முப்படை தளபதிகளை சந்திக்க உள்ளார். ஓமன் இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.